தமிழகத்துக்கு மேலும் 10 நாட்களுக்கு 3000 கன அடி நீர் வீதம் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி கண்காணிப்பு குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் திங்களன்று டில்லியில் மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகர் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் கர்நாடக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கர்நாடக அணைகளில் 27 TMC நீர் மட்டுமே இருப்பதால் தமிழகத்துக்கு இனியும் தண்ணீர் திறக்க முடியாது என திட்டவட்டமாக கூறப்பட்டிருந்தது. குடிநீர் தேவையை விட விவசாயம் பெரிதல்ல என்றும் கர்நாடக அதிகாரிகள் வாதிட்டனர். இதை ஏற்க மறுத்த தமிழக அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் தர வேண்டிய 64 TMC தண்ணீரை தந்தே தீர வேண்டும் என வலியுறுத்தினர். குடிநீரைப் போலவே விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடும்படி தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வலியுறுத்தினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட கண்காணிப்பு குழு செப்டம்பர் 21 முதல் மேலும் 10 நாட்களுக்கு தமிழகத்துக்கு தலா 3000 கன அடி நீர் வீதம் காவிரியில் நீர் திறக்க உத்தரவிட்டது. ஏற்கனவே 20 வரையில் 10000 கன அடி நீர் வீதம் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.